வணக்கம், நான் உங்கள் சமையலுன்னு பேசுகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் அறிவு மாறு. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பனியிலிருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிற மிஷினை கலிஃபோர்னியா கண்டுபிடிச்சிருக்காங்க. பனியிலிருந்து கரண்ட் வர்ற மிஷினை கலிஃபோர்னியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே அதை பயன்படுத்தவும் செய்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு அது இன்னும் வரலை. கேரட் ஒரு மனுஷனோட உயிரை கொள்ளுமா? ஆமாம், கொள்ளுங்க. 10 கேலன் கேரட் நம்ம திங்குறோம் அப்படின்னா அது நம்ம கல்லீரலை பாதிச்சு ஒருத்தவங்களோட உயிர் போயிடும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் கேரட் வந்து நம்ம அழகாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய திங்கலாம். நிறைய தின்னா உங்கள் உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கல்லீரலை சுத்தம் பண்ணோம், அது கல்லீரலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பசில் ப்ரவுன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் கேரட் சாப்பிட்டு இறந்த முதல் நபர். ஆப்கானிஸ்தானில் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதும்போது சுடு மணலில் உட்காந்தான் எழுதணுமா, வெயில் அடிச்சிட்ருக்கோம், தண்ணி தரமாட்டாங்க, சுடு வெயிலில் உட்காந்தா எழுதணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த உழைக்கணும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களாம். 1936 சிகோகாவில் மெர்க்குரி ட்ரெயின் அந்த ட்ரெயின் அறிமுகப்படுத்தப்பட்டது. நிறைய டீமெரிட்ஸ் இருந்தனால அந்த ட்ரெயினை வந்து அதுக்கப்புறம் முடக்கிட்டாங்க. சாதாரண ட்ரெயின் மாதிரி இருந்தாலுமே இதில் டீசல் பயன்படுத்துறதில் மெர்க்குரி தான் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எனவே அது மெர்க்குரி ட்ரெயின் அப்படிங்கிற பேரை வச்சிட்டாங்க. ஒரு இடத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா ஒரு 4 எழுத்தில் வைப்போம், 5 எழுத்தில் வைப்போம். ஆனால் 85 எழுத்தில் பேர் வச்சுருக்காங்க. அதுவும் இங்கிலீஷில் எங்கன்னா நியூசிலாந்தில். நியூசிலாந்தில் ஒரு பிரபலமான பிளேஸில், நியூசிலாந்தில் ஒரு இடத்துக்கு 85 எழுத்துக்கள் உள்ள ஒரு பேரை வச்சுருக்காங்க. அந்த இடம் இதனாலேயே பெரிய பிரபலமாயிருச்சு. 85 லெட்டர் வாசிக்கிறதுக்குள்ளே பல வருஷம் ஆயிரும். ஆராய்ச்சியாளர்கள் மாதுளை பழம் அப்படிங்கிற பழம் இருக்குது, அந்த பழம் வந்து இரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லோருமே தினமும் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.